Hi viewers, இது விசாலி பியூட்டி அண்ட் ஃபேஷனோட இந்த தாட்டி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு உப்புமா செய்கிறது பற்றி பார்ப்போம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. என்னடா பாசிப்பருப்பு உப்புமா செய்கிறாங்களே விசாலி பியூட்டி அண்ட் ஃபேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா உடச்ச பாசிப்பருப்பு. நம்ம உடச்ச பாசிப்பருப்பு தான் எடுத்துக்கணும், முழு பாசிப்பருப்பு வேண்டாம். நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சால் தான் நான் காலையில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஊற வச்சப்புறம் நல்லா கழுவிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா கழுவி அந்த தோல் நீக்கிடணும். ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக இருக்கணும். ரெண்டு மூணு தோல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் க்ளீனாக எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அரைக்கணும். கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்போட பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இட்லி பதத்துக்கு ஆட்டி ஆட்டிக்கணும். நம்ம ஆட்டலாம். ஆட்டினப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இட்லி பதத்துக்கு தண்ணி ஊற்றாமல் ஆட்டணுங்க. மெயின் அதுதான் பாயிண்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக இருக்கணும், பஃபினஸ்ஸாக இருக்கணும் இட்லி பதத்துக்கு. அப்புறம் இட்லி ஊற்றலாம் வாங்க. இட்லி ஊற்றின அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இட்லியை வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆறின அப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணிக்கோங்க. இட்லி வந்து ஊற்றின அப்புறம் இட்லி பண்ணிவிட்டு ஆறிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு பொடி பொடியாக பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், துருவல், வரமிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. வடைச்சட்டியில் நல்லா காஞ்சப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதோட பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. நம்ம ஆட்டுறதுக்கு பெருங்காயம் சேர்த்திருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். அது கூட உப்பும் சேர்த்திக்கோங்க. ஆட்டும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம், இது தாளிக்கிறதுக்கு மட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப, இதோட வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பில நல்லா தாளிச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு க்ளோ குடிக்கும், ஸ்கின்னுக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பாசிப்பருப்பு சாப்பிட்றீங்களோ நம்ம ஷைனிங்காக இருக்கும். பாசிப்பருப்பு சாப்பிட்றவங்க ஃபேஸை பார்த்திங்கன்னாவே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பாசிப்பருப்பு சாப்பிடும்போது சாப்பிட்ட ஸ்கின் அது ஸ்கின்னுக்கே ரொம்ப நல்லது. நம்ம பாசிப்பருப்பு பவுடர் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டிருப்போம், அது மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. நல்லா தாளிச்சுக்கோங்க. அந்த உப்புமா பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் உப்புமா பண்ணியிருக்கணும். உப்புமா பண்ணப்புறம் அதுக்கு மேலே அந்த தாளித்ததை கொட்டி அதுக்கு மேலே கொத்தமல்லி, தேங்காய் துருவல். இப்போவே பார்க்குறக்கு எம்மியாக இருக்குது. அந்த வடைச்சட்டிலேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, தாளித்ததை இதுக்கு மேலே கொட்டி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ண முடியும். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போவே பார்க்குறக்கு எம்மியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணப்புறம் எப்படி இருக்குமோ பார்க்கலாம் வாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சாப்பிட்றக்கே எம்மியாக இருக்குது, சாப்பிடும் போல் இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.